எல்லாம் உள்ள இறைவனை என் மனவொலிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கருக்குட்டி மை. நிறைய பேர் கேட்குறது தான், கருக்குட்டி மை எப்படி செய்யறன்னு சொல்லுங்க, ஏன் சொல்லுங்கயான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காண்டி இந்த பதிவு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, அண்டங்காக்கை, கவுளி, அதுக்கப்புறம் கரிஞ்சவள். அண்டங்காக்கையும் கவுளியும் எடுத்து குளித்தைலமாக இறக்கிடணும். இறக்கிட்டு கருஞ்சேவலை பழி கொடுத்து கருஞ்சேவலுடைய ரத்தத்தை எடுத்து எட்டி எண்ணெயில் கலந்து அதை மையாக அரைக்கணும். அதை எப்போ பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசைக்கு தான் பண்ணணும். இந்த மை பண்ண ஆரம்பிக்கிறது அமாவாசை ஆரம்பிக்கிறது அமாவாசை முடிவு வரை நாம் வந்து நீராகாரத்தை தவிர வேறு எதையும் அறந்தக்கூடாது. இந்த மையை காளியினுடைய பூஜையை செஞ்சு தான் செய்யணும். காளியினுடைய பூஜையில் விநாயகர் பூஜை வச்சு, காளி பூஜை வச்சு அந்த மையை இரவில் அமாவாசை அன்னைக்கு இரவில் அரைக்கி அது அதீதமாக வேலை செய்யும். சில காரியங்களுக்கு, மரண காரியங்களுக்கு இந்த மையை வந்து பயன்படுத்தலாம். இந்த கருங்குட்டி மை முழுக்க முழுக்க அசைவமான மை. இதை தவறாக எந்த விஷயத்தையும் பயன்படுத்த வேண்டாம். காளியினுடைய மந்திரத்தையும் விநாயகர் மந்திரத்தையும் சொல்லி கருங்குட்டியை வந்து ஆவாகனம் பண்ணி நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய காரியங்கள் வெறும் ரெண்டு நாளில் முடிஞ்சிடும். ரெண்டே நாளில் காரியம் முடியறதுக்குண்டான இந்த கருக்குட்டி, கருக்குட்டி ஆவாகனம் பண்ணுறதுக்குண்டான விஷயமாக தான். மெத்தடு மட்டும் மாறுமே தவிர பொருள்கள் இது தான். இதை வச்சு நாம் கருக்குட்டியினுடைய மையை செய்யலாம். நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.